லா மினிஸ்டர் ஏன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா வேற எந்த கும்பை பண்ணா பேசுவீங்க சார்? அது வந்து வழக்கமா மினிஸ்டர் கோட்டாவுக்கு ஒதுக்குற 10 சீட்டை இந்த வருஷம் 20 சீட்டை மாத்திருங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நான் மினிஸ்டர் ஆவேன், அதுவும் லா மினிஸ்டர். சாரி சார், ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. புதுசாக ரெடி பண்ணு. இந்த லிஸ்டெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கு. மினிஸ்டர் கோட்டான கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவும் இல்லை. இந்த காலேஜில் உருப்படாத ஸ்டூடெண்ட்ஸ்னு 30 பேர் லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே மினிஸ்டர் கோட்டாவில் வந்தவங்க தான். இவங்கெல்லாம் லா படிக்க எந்த தகுதியும் இல்லாத கிரிமினல்ஸ். சில பேர் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் கூட இருக்கு. முடியுமா முடியாதா? முடியாது சார். நான் லா மினிஸ்டர். நான் 28 வருஷமா லாவை டீச் பண்றவன். Execution of sentence of imprisonment
Section 417 to 420. Execution of levy or fine. Section 421, 423. Suspension of execution of imprisonment. Section 424. மாணவர்களை வெட்டி சாய்ப்பதற்காக வருங்கால சட்ட மேதைகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர். இது தமிழகத்தையே அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது. இந்த கொலை வெறி தாக்குதலை கை கட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறையின் கடமை உணர்வு பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழும்பியுள்ளது. இவனுங்கதான் நாளைக்கு லாயராவும் ஜட்ஜாவும் வரப்போறானுங்க. இவனு கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனுங்களா எங்க சார் லாயராவும் ஜட்ஜாவும் வரப்போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாதான் சார் வருவானுங்க. 35 வயசுக்குள்ள யாரையாவது குத்திட்டு ஜெயிலுக்கு போவானுங்க, இல்ல குத்துப்பட்டு சாவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். அந்த அளவு அக்கறையும் ரோஷம் உள்ள மனுஷங்க சத்தியமா உங்க ஊர்ல யாருமே இல்லை. எங்க ஊர்ல உள்ள ரோஷம் உள்ள ஆம்பளைங்க எல்லாம் போயிருக்கானுங்க. உங்க ஊர்ல வீரமுள்ள ஆம்பளைங்க யாராவது இருந்தா வந்து நிறுத்த சொல்லுங்க. உங்க அப்பாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுடா. நமக்கு தெரியாதா? பா விடுங்கப்பா. ராஜேஸ்வரி வாங்கம்மா. இன்னைக்கு நாட்டு திருத்த போகுது யாருங்கிற நிகழ்ச்சியில என்ன கேட்டுட்டு இருக்கோம்? லாக் காலேஜ்ல ஃபைட் நடக்கும் போது நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நாட்டை திருத்துறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு. பார்வதிங்க. சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்னங்க பண்ண முடியும், நான் என்ன ஆம்பளையா? இதெல்லாம் ஆம்பளை தான் கேக்கணுமா? ஆமாங்க, கேட்டாதானே ஆம்பளை. மீசையில வர வச்சிருக்கீங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கண்டுக்காம வேடிக்கை பார்த்தவங்கள ஆம்பளையே இல்லைன்றாங்க. ஏ ஹாய் ஹாய். ஏய் கமெண்ட் பண்ண, சட்டம் மட்டுமல்ல இங்க சண்டையும் கற்றுத்தரப்படும். தயவு செய்து தில்லி இருக்க யாராச்சும் இதை தட்டி கேட்கலாமே. பை முதுகொலிந்த ஒரு சங்கம். ஏ எடிட் பண்ணும் நவர்ரா. ஹே நீங்களும் தில்லான ஆளுங்க தானே, நீங்க இதை தட்டி கேட்கலாம்ல. யார் சொன்னது? நாங்களும் முதுகொலிந்த ஒரு சங்கம் தான். அவனை பாரு எப்படி வளைஞ்சி நிக்கிறானே. என் பையனை யாரும் பொண்ணுமா போட்டோ எடுக்காதீங்க, எடுக்காதீங்க. மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் சரி பண்ணணும். சமுதாயத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா
ஆயிரம் ஜட்ஜோ தான் சரி பண்ணணுமான்னு என் பிள்ளை நான் தான் படிப்பேனா என் பிள்ளை இவ்வளோ அறிவா பிரசிடென்ட் ரொம்ப பெருமைப்பட்டு இருந்து ஒரே பையன் அவனை அடிச்சே கொண்டுட்டானுங்க என் தலைமுறையே இதோட முடிஞ்சு போச்சு என்னையா ஊறுது எதுக்கு அவ்வளோ பேர் காக்கி சட்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தர் கூடயா கேட்கணும்னு தோணலை எனக்கு என்னன்னு அப்படியே இருந்தீங்க இன்னைக்கு என் பையனுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கு நாசமாக போயிருங்க நாசமாக போயிருங்க பசங்களுக்குள்ள இப்படி சண்டையை தூண்டி விட்டு மூணு பேரை கொண்டுட்டான் அந்த சதாசிவம் மட்டும் இப்ப என் கையில கிடைச்ச மாவன உரிச்சிருவன் பத்தாது இந்த பாட்டில் எடுத்து இப்படி உடச்சு ஏத்திரணும் அவனெல்லாம் அப்படி பொசுக்குன்னு சாகடி கூடாது பாஸ் அவனை இந்த பாருக்கு கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் அனுப்பி ஆசை தீர எல்லாரும் அடிக்கணும் பாஸ்
இன்னும் ஒரு ரவுண்ட் இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா. குண்டான பொண்ணை பிடிக்கிறவனா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நைன்த் படிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறேன். நைன்த் படிக்கிற பொண்ணு கல்யாணம் பத்தி பேச கூடாதா? நீ படிக்கும் போது இருந்த சிலபஸ் எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சுமா. ஏ உதவாங்குவேன். தெரியுமா, பொண்ணுங்க ஏஜெண்ட் பண்ணிட்டாலே பேரண்ட்ஸோட அடுத்த இன்னண்டு திட்டமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதானே. நான் இவரை
சரியான பொண்ணு தான் கடிப்பா, போடா. ஏய் படி. Thank you.
வந்துட்டேமா. படிக்கலாம் தெரிஞ்ச டார்ச்சர் பண்ணுவாளே தேவகி. யார் வேணும்? ஹலோ ஹலோ, யார் நீங்க? யூ ஷூட ப்ளீஸ் வெளிய போங்க. உனக்கு இது தேவையா? சுத்தம் தெருவுக்கு மட்டும் தானே, வீட்டு டாய்லெட் சுத்தமா வச்சுக்க மாட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் சுத்தம் பண்ணும் போது கூப்பிடுறேன், போங்க. போ. ஐயோ. யார் அவன்? நம்ம வீட்ல இருந்து போறா? யாரும் இல்லையே. நான் பார்த்தேன். அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. அப்புறம் சொல்றேன். மாட்டி விட்டாத. ஏய், வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருந்தேம்மா. ஆமா, எப்ப பாரு புக்ஸோட இருப்ப. 19 பேப்பர் சரியா எழுதி ஒண்ணுல தான் பாஸ் பண்ணிருக்க. விடு விடு. பாருங்களே, வச்சது வச்ச இடத்துல இருக்கானே. தெரிஞ்சதானே சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், என்ஜினியரிங்க்கு இவளுக்கு ரொம்ப தூரம்னு. கேட்டிங்களா? 4 லட்சம் ரூபாய் கட்டி சீட் வாங்கினீங்க, என்ன பிரயோஜனம்? அந்த பணம் இருந்தாலாவது கல்யாண செலவுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஏய், நான் எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லு. அம்மா, இவ எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடலாம். செருப்பு பிஞ்சிரும் சொல்லு. எப்போ பார்த்தாலும் படி படின்னு டார்ச்சர் பண்ணுறான். உண்மையை சொல்லு, அவன் அதுக்காக தான் வந்தானா? வேற எதுக்காவது கூட வந்திருக்கலாம். பரோல்ல வந்து என்னோட 14 நாள் ஆகுது. நாளை கடைசினா 5 மணிக்குள்ள நீ ஜெயிலுக்கு போகலன்னா உன்னை சொந்த ஜாமீன்ல எடுத்து உங்க அண்ணனோட அமைச்சர் பதவி போகும். லா காலேஜ்ல கலவரத்தை ஏற்படுத்தி 3 ஸ்டூடெண்ட் சாவுக்கு காரணமான உன் அண்ணனுக்கான தண்டனை அது. அவனை அரசியல பெரிய ஆளாக்குறதே நீ. அதுக்காக நான் உனக்கு கொடுத்துருக்க தண்டனை இது. பாண்டிச்சேரி வர சொல்லியிருக்காடா. 1 வீக் அவ கூட ஸ்டே பண்ண சொல்லியிருக்கா. இந்த நேரம் பார்த்து பைக் வர மக்கர் பண்ணிச்சு. ஏய், இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன்டா.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேயா? பைடா. பை. பை. எதுக்காக விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்ட் சார். உள்ளவாமா. நிஷா, இவர் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய். ஹாய். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். இன்சூரன்ஸ் ஆடுக்கு ஒரு நல்ல கான்செப்டா சொல்லுங்க. ஷூர் சார். இருக்கு பட் சிம்பிளா இருக்கு. இப்படி பண்ணலாமா? அந்த மரத்தோட கிளைய ஒரு பாலமா, பாம்பன் பாலமா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த புழுவை ட்ரெயின் ஆகிடலாம். இப்போ அந்த பாலம் அப்படியே அங்கிருந்து இடிஞ்சுக்கிட்டே வருது. இங்க ட்ரெயின் வருது, இன்ஜின் டிரைவர் பாக்குறான். பாலம் இடிஞ்சுக்கிட்டே வருது, டிரைவர் பிரேக் போடுறான், வண்டி நின்றுச்சு. ஆனா பாலம் இடிஞ்சுட்டே தான் வருது. எல்லாரும் நிலைமையும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ பாலம் இடியறது நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பாலத்துல நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆட் இருக்குது. சங்கர் படம் மாதிரி விஷுவலா கிராண்ட் ஹீரோ மிரட்டிலாம்ல. எப்படி? நல்லா இல்லை சார். உனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆட், எனக்கு 560வது ஆட். 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா நீங்க 22 வருஷம் பழசு சார். வாட்? எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளோ வடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா வேறு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. ம். ஆனால் என் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார். ம். 5 மணி ஆச்சு, ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் 1 டே சேலரி கொடுத்துருங்க. என்னுடைய ஆஃபீஸில் 1ஆம் தேதி தான் சேலரி போடுவோம். செக்கு போட்டு வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. இது என்னோட 1 டே சாலரி, இதுக்காக 1ஆம் தேதி வர முடியாது சார். உட்கார்ந்து இருக்கிற ஆட்டே கொடுக்கலாம்ல. சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. இது கொஞ்சம் வச்சிருங்க. என்னது இது? ஃபிஷிங்க. இதை பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணுமா? இயற்கையிலேயே பசங்க மண்டைகள் ஒர்க் இருக்கு இருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? மீன் வளர்க்கறாளா? மீன்
பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டிலலாம் 80% 85%னு பசங்க மார்க் வாங்குதுங்க. இங்கே 18 அரியர் வச்சுக்கிட்டு என் மானத்தை வாங்குறான். 20-25 அரியர் வச்சிருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கா. இந்த 18 அரியருக்கு பாடுபடுத்துறா பாரு. ஐயோ, ஹே, யார்டி கொடுத்தது இது? உங்க மாமா. மீன் வளர்க்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. பஸ்ல ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்றான்ல. அப்ப எவன் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவியா? ஐயே, எனக்கு வந்து பிறந்திருக்கு. தேவகியின் அர்ச்சனை ஆரம்பம். சட்டக்கல்லூரியில சக மாணவர்களுக்கு இடையே நடந்த தாக்குதலை எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, அதுவும் சட்டக்கல்லூரியில. சட்டக்கல்லூரியில நடந்த கலவரத்துக்கு நீங்க தான் காரணம்னு ஒரு செய்தி பரவியுள்ளதே. அது வெறும் வதந்தி. 2006 உங்க தம்பி ஈஸ்வரன் 6 பேரை கொலை பண்ண கேஸ்ல அவருக்கு ரெட்டாயில் தண்டனை கிடைச்சது. அந்த கொலை உங்க அரசியல் வாழ்க்கைக்காக நடந்ததா? அப்ப மீடியால பரவலா ஒரு கருத்து இருந்தது. அப்ப நீங்க எனக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப சட்ட அமைச்சரா இருக்கிற நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்க தம்பிய 15 பரோல்ல எடுத்திருக்கீங்களே. ஒரு சின்ன திருத்தம், அப்ப நான் சொன்னது என் தம்பி பண்ண கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. ஆனா எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு, ரத்த சம்பந்தம். டென்ஷன் பண்ணிட்டாலே கிழட்டு பைய. அவனை போடுறதுக்கு நம்ம தம்பிய பரோல் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிழட்டு பையதான், ஆனா சமூக ஆர்வலர், அது இதுன்னு மீடியாக்காரனுங்க அவனை பெரிய ஆளாக்கிட்டானுங்களே. இவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாரும் காசுக்காக விசுவாசத்தை காட்டுறாங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா இவர் தான் பண்ண சொன்னாருன்னு கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் என் தம்பி அந்த மாதிரி கிடையாது. என் மேல உள்ள பாசத்துக்காக மட்டும் பண்ணுறவன். நான் அரசியலில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க போகிறவன். ஒரு 15 ஜாலியாக இருக்கட்டுமேனு தான். என்னை விட மாட்டானவன்.
அவன் அந்த மீனை கொடுத்து போனவன்.
இப்போ என்ன பண்ணலாம்? என்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு அவர் ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்கேன் சார். ஏடா ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேச வேண்டாம். அவன் வந்துட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சமாளிச்சிருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிடும் சார். எனக்கு மட்டும் என்ன, அவட கொடுப்பானுங்க. எதிர்கட்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னை விட எனக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது முக்கியம். ஒரு ஜெயிலராக இருந்துக்கிட்டு இது கூடவா பண்ண முடியாது? நான் அப்பவே சொன்னேன், அவனை பரோல எடுக்காதீங்கன்னு. என் பேச்சை கேட்டீங்களா சார்? கடைசியாக ஜிம்முக்கு போயிருக்காரு சார். லாயருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லு. ஆ சரி சார். அவ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. பயப்படாம சொல்லு. பிரச்சனையில மாட்டி விட்டுறாதே. எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். நான் லாயர்மா. இவங்க தான் சார் பாத்துருக்காங்க. யாரோ ஒருத்தன். யாரோ ஒருத்தன்? லாஸ்ட் டைம்ல என்ன கொடுத்தங்கறத நானும் மறந்துட்டேன். இது போடுங்க, அலர்ஜியாச்சுன்னா மாத்திக்கலாம். சார், லா மினிஸ்டர் சதாசிவம். தெரியும் சார். இந்த பேஷண்ட் யாருன்னு எனக்கு தெரியணும். பேர் அழிஞ்சிருக்கே சார். டேட் இருக்குல்ல, அதை வச்சு அன்னைக்கு வந்த மொத்த பேஷண்டோட லிஸ்டையும் கொடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நீங்க போறப்படுங்க. இதுக்கு முன்னால் உள்ள ஓபி ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. ஓகே. ஒரு ஓபி ரெஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்ண முடியாம. சாரி சார், கிடைச்சதை நான் இன்ஃபார்ம் பண்றேன். நியூஸே வரல, இன்னைக்கு வந்துடும்.
சட்ட அமைச்சர் சதாசிவம் அவர் தம்பியை பரோலில் எடுத்து தப்பிக்க வச்சுட்டார். இந்த விஷயத்தை வெளியில் வராமல் மறைச்சிட்டாங்க. எதிர்கட்சி நீங்கள் எதாவது செஞ்சா நல்லாயிருக்கும். சரிப்பா, நீ சொல்கிறது உண்மை. நான் எப்படி நம்புறது? ஜெயிலில் போய் பாருங்க. குழந்தைய கொஞ்சம் வச்சிருக்கலாம். மீன் கொடுத்துட்டு போன மாதிரி நீ குழந்தை கொடுத்துட்டு போயிட்டானா மாட்டிக்குவ மாலினி உஷார். அழாதடா, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, ராஜால பட்டுக்குட்டியில அழக்கூடாது. கவலைப்படாதடா, உங்க அப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஐயோ, என் குழந்தை! அழாத சார், சார், இவங்க ரெண்டு பேர் தான் சார் பிளான் பண்ணி என் குழந்தைய கட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் ஒரு குழந்தைய பெத்து கூடாது? நானே முடியாத காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் போது உங்களுக்கு என்ன கேடு? சுமாரியா, என்ன சார், இவர் தான் சார் உட்கார்ந்துருக்க யார்கிட்ட குழந்தைய குடுன்னு சொன்னாரு. இவங்க கிட்ட கொடுத்தேன், நான் இறங்குறத பார்த்து என் குழந்தை நினைச்சு இறங்கிட்டாங்க சார். சார், குழந்தைய கட்டுறது இல்லாம போய் சொல்றாங்க சார். வாய முடியா, இவரை பார்த்தா உனக்கு கடத்துற ஆள் மாதிரி தெரியுதா? ஹலோ சார், வாங்க உட்காருங்க. அப்பா, நியாயம் கேட்டுக்கல. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கேட்டு வந்த. உங்க ரெண்டு பேரையும் நான் தூக்கலையே தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ, தோ அது வரைக்கும் போ. சார், இங்க பாருங்க, திட்டம் போட்டு குழந்தைய கட்டது இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க சார். ஐயா அவர் சொன்னாரு, உட்காருங்க சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க? நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா வச்சுக்கா, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க. மினிஸ்டர் தம்பியை நேற்றுலேருந்து காணோம், தேடிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதான் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னாரு சார். இது பெரிய ப்ராப்ளம் சார். மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சா மினிஸ்டர்த்துக்கு உள்ள வச்சிருவோம். மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஸ்டேஷனில் சிக்னல் எடுக்கா சார், நான் வெளில வந்து பேசுகிறேன். அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A குட்டி கிராமணி ஸ்ட்ரீட், ஆரேபுரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா? நம்பர் 9, டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், சென்னை 20. இந்த அட்ரஸை கரெக்டாக சொல்கிறீங்க? அவசரத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன்ல, அட்ரஸ் கூட தெரியாதா? ராஜேந்திரன், இதோ வந்துடுறேன் சார். ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. சைன் போடு. ஐயோ, நான் ஸ்டேஷனில் வரது இதான் ஃபஸ்ட் டைம். நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்போ நான் மட்டும் நான் தினமும் சைன் போட்டு போகிறேண்ணா. போடு. பேர் என்ன? மாலினி. ஆர் மாலினி. இது குறச்சொல்லு.
ஐயோ, நீ கையை தப்பே போடுறீங்க. மாலினின் யார் எழுதினாலும் இப்படிதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, பண்ணிக்கலாம். இதுவே நல்ல பொண்ணா தானே சார் இருக்கு அப்படிங்கிறீங்க? ஆமா சார். எதை வச்சு சொல்றீங்க சார்? இவ்வளவு நேரமா ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல, இது போதாத ஒரு நல்ல பொண்ணுங்கிறதுக்கு? இந்த நேரத்துல எந்த சனியும் தெரியல. டாகுங்க மானத்தை வாங்கிட்டாங்க, யார் கேட்டா இப்ப ரிங்டோனு? ஒரு மெசேஜ் தானே சார். இது கஸ்டமர் கேர்ல இருந்து. சார், இந்த நெட்வொர்க் காரங்க எல்லாம் கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு சார் இந்த மாமாவளை பார்த்துட்டு? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்னன்னு தெரியல சார், எதிர்கட்சிக்காரங்க சாலை முடிவு பண்றாங்க வழக்கம் போல. மாண்புமிகு தமிழக சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை 15 நாள் பரோலில் கொண்டு வந்தார். நேற்று மாலை 5 மணிக்கு சிறைக்கு செல்ல வேண்டி ஈஸ்வரன் அங்கு செல்லாமல் தப்பி ஓடிவிட்டார். ஆனால் அவர் சிறையில் இருப்பதாக அங்கிருக்கும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. சதாசிவத்திடம் நான் சட்டசபையில் இதை பற்றி கேட்டபோது அவரது தம்பி ஈஸ்வரன் சிறையில் தான் இருக்கிறார் என்று சாதிக்கிறார், பொய் சொல்கிறார். ஒரு சட்ட அமைச்சரே இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்ததால் அவருடனே பதவி விலக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்த அவரை கைது செய்து நீதி விசாரணை நடத்த வேண்டும். மறந்து போயிட்டீங்க, அப்படியே வச்சிருந்தா செத்துரும் இல்ல, அதுக்காக ஃபிஷ் டேங்க் வாங்கினேன். அதோட விலை இது. இது மீனுக்கு போட வாங்கின ஃபுட்டோட விலை. அன்னைக்கு உங்ககிட்ட மீனை கொடுக்கறதுக்கு ஆட்டோல ஃபாலோ பண்ணினே அது. இது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனது, அப்புறம் இப்போ இங்க வந்ததுக்கான ஆட்டோ செலவு. ட்ரீட் வேணுமா? என்ன படிக்கிற? பி. எத்தனை அரியர்? சொல்லு. நாங்களும் அப்படிதான். 18. உன் கூட்டில் பார்த்தாலே தெரியுது. அது என்ன 1600 1800 போட்டு வச்சிருக்க? இல்லை, நானும் என் தங்கச்சியும் மீனுக்கு ஃபுட் வாங்க போனப்போ அவ ஐஸ்கிரீம் கேட்டா சரின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டோம். இந்த பணம்லாம் அம்மா அரியர்கிட்ட சொல்லி கொடுத்தது. இந்த செலவோட ஐஸ்கிரீம் வாங்கினதையும் போட்டா நீங்க கூட்டி பார்க்காம கொடுத்துருவீங்கன்னு என் தங்கச்சி சொன்னா. நீ பண்ண செலவுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் கொடுத்த மீனை மட்டும் வச்சுட்டு நீ கிளம்பு. நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பிதான் அதெல்லாம் பண்ண. அரியர் கட்டுறதுக்காக வாங்கினது. இப்ப மறுபடியும் பணம் கேட்டா எங்க அம்மா என்ன கொன்னுடுவாங்க. ப்ளீஸ்ங்க. டேய் குடுத்துறா. டேய் நாளைக்கு வாங்கிக்க. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. ஆஃப் கோர்ஸ், நோட் பண்ணிக்கங்க. 9884284044. நான் தான் சேவ் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் மிஸ்ட் கால் கொடுக்குறேன். வரேங்க. பாய் பாய். ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதை பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வருது, அதனால படிக்கவே முடியல. என்ன சொன்ன? மீன் டிஸ்டர்ப் பண்ணுது. மீனை பார்க்கும்போது எதுவும் சொன்னியே? உங்க ஞாபகம் வருது. இப்படி இருக்க, அப்ப இதை எடுத்துட்டு போனாதான் பணத்தை கொடுப்பேன். அவ
இல்ல சொல்லு. எனக்கு அக்கவுண்ட் நம்பர் சொல்லு, நான் அக்கவுண்ட்ல போட்டுறேன். சிட்டி யூனியன் பேங்க், திருவான்மியூர் பிரான்ச். ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு. 0000 118 00 738 934. நம்பர் சொல்றேன், கரெக்டான்னு பாத்துக்க. நீ பொழைக்கணும்னா உன் அண்ணனுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? ஒருத்தரா ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹலோ, ஊர்ல எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்காங்க ஐயா. தலைவர் இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணினா மாட்டிப்ப. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிப்பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவ மேல எனக்கு லவ் வந்துருச்சு சொல்லிட்டியா? சொல்லல, ஃபாலோ பண்ணி பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் சொல்லு. ஃபாலோ பண்ணும்போது நல்லவனா இருந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் கெட்டவன் தெரிஞ்சா? சுத்தின வரைக்கும் லாபம் சுத்த விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 8 ரூபாய். சார், இங்க இருக்கு சார். கஞ்சாமா சார், எனக்கு எது தெரியாது சார், இந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாது. சா,
எப்படி எப்படிலாம் டைப் டைப்பாக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரேபுரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா? ஆர் மாலினி, நம்பர் 9, டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், அடையார் 20. ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. சாமிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். இல்லை இல்லை, நானே போடுறேன். இது செகண்ட் டைம்ல. நீ லெஃப்டா? சுசு, அங்க கையெழுத்து போடும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு சைன் பண்ண மாதிரி இருந்தது. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேத்துனா கேட்டது. அதானே, இதே எத்தனை தடவை சொல்லுவேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும் ப்ளீஸ். என் வயசு வரும்போது உனக்கு லவ் வரும், அப்போ இதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லுவேன், அப்ப நான் உனக்கு இதே மாதிரி இன்சல்ட் பண்ணுவேன். எழுதி வச்சுக்கோ. என்ன பேச்சு பேசுற? சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரை தொடர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜெயிலர் உட்பட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சதாசிவம் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார்,
சதாசிவம் சட்ட அமைச்சராக இருந்தபோது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை பரோலில் எடுத்து தப்பிக்க வைத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டக்கல்லூரியில் சக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்திற்கும் சதாசிவம் தான் காரணம் என்று காவல்துறை சந்தேகப்படுவதால் அவரை 10 நாள் காவலில் வைத்து விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. நான் யாரு? என் பதவி பவர் எல்லாம் தெரிஞ்சும் என் தம்பியை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். இத்தனை வருஷமா அவனை கொண்டு இவனை கொண்டு மாமா வேலை பார்த்து சம்பாதிச்ச பதவி போய் மரியாதையெல்லாம் போய் என் தம்பி பொழைப்பான மாட்டானான்னு தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து அவன் சாவணும், உடனே சாவணும். மிஸ்டர் சதாசிவம், கோஆபரேட் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ப்ளீஸ் கம் சார். உங்கள் தம்பியை தப்ப விட்ட கேஸுக்காக மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க, லா காலேஜ் கேஸுக்காக உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா? ரெண்டும் போய் கேஸ். என்னை பழி வாங்குறதுக்காக யாரோ திட்டமிட்டு என் தம்பியை கடத்திட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லா காலேஜ் கேஸும். சார், லா காலேஜ் கலவரத்தில் ஈடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸில் 38 பேர் மேலே போலீஸ் கேஸ் போட்டுக்கிறாங்க. அதில் 30 பேர் மினிஸ்டர் கோட்டாவில் சேர்ந்ததா போலீஸ் விசாரணை சொல்லியிருக்கிறாங்களே. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல வச்சிருவாங்க. நான் லா மினிஸ்டராக இருந்திருக்கேன், இது கூடவா எனக்கு தெரியாது. சார், உங்களை போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களே, அதை பற்றி என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பியை யார் கடத்திக்கு போனாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க இந்த போலீஸ். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், என் தம்பி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ தெரியும் யார் இந்த சதாசிவம்னு. ஹலோ, வாட் ஆர் டூயிங் ஹியர்? பிரஸ் சார். பிரஸ்னா அப்படி தான் பிஹேவ் பண்ணுறதா? சாரி சார். சார், அவரோட கண்டிஷன் ப்ளீஸ் டாக்டர், வெரி சீரியஸ். தினமலர், தினகரன், தினத்தந்தி, மூணு கொடுங்க. பல ஆளுக்கு வெறும் கருத்து சொல்லிட்டு இருந்தோம், மொத்தம் தண்டனையே கொடுத்துட்டான்ல. எப்போ பாரு, பேப்பரை திறந்தாலே கள்ளக்காதலி, ஊழல், திருட்டு, கற்பழிப்புன்னு அசிங்கத்தையும் அறுவறுப்பையும் விற்கிற குழப்பா போச்சுன்னு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தம்பி இந்த தொழிலை செய்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. இந்தாங்க, டெய்லி இப்படி நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? நியாயம் தேரும்போது சாமி ஆட்டம் ஆடி பார்த்தேன், சாத்தானோட சண்டை போட்டேன், சாக்கு போக்கு சொல்லாமலே ஒத்தகி ஒத்த நின்னு சாச்சேன். நான் இருக்கும் ஊருக்குள்ள ராஜா எவனோ கவலை இல்ல, வில்லனாக ஒருவன் வந்தால் அவனை விட்டு வைப்பதில் நியாயம் இல்லை. கட்டி தூரம் போட்டால் பாம்பு புத்தில் கைவிடலாம், சரியா பார்த்து திட்டம் போட்டால் சுளையாய் வெற்றி பெற்றிடலாம். ஒதுங்கி போவது சரியல்ல, ஒழுங்கு மோதிடு தவறல்ல. ஹலோ, உங்களை எங்கெல்லாம் தேடுது? பஸ்ல வர மாட்டேங்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மிஸ் கால் கொடுத்தா கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு ரிப்ளையும் இல்ல. நீங்க இரு. என்ன எதுக்காக பார்க்கணும்? பெரிய இவ இதுமே தெரியாத புப்பா. என்ன மெசேஜ்? நீ யாரு? இவளோட தங்கச்சி.
இது கேளுங்க. என்னது இது? இவளோட மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட மதிப்பிற்குரிய குணா அவர்களுக்கு, உங்களை பார்த்த நாள் முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் நினைவாகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுத்த மீன் என் மனமெனும் கடலில் நீந்தி என் நெஞ்சில் நீங்க. போதும் போதும், ஆஃப் பண்ணு. என்ன லவ்? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ற எல்லாம் தெரியும். உங்க பேர் குணா. விஸ்காம் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஜ் 26, ஹைட் 6.1, வெயிட் 69, சம்டைம்ஸ் 72. உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு வைஃப்னு இருக்குது. அதனால் கல்யாணம் அன்னைக்கு இவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டா அந்த தோஷம் கழிஞ்சிரும். அதையும் சொல்லு. அப்புறம் 8th படிக்கும் போது மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள் அக்கா பொண்ணுக்கு மல்லிகான்னு பேர் வச்சுருக்கீங்க. எய்த்லேவா? இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியும். சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அக்கா பொண்ணு மல்லிகாவும் கிளாஸ்மேட். மல்லிகா! ஏண்டா? உன்னை யாரடி என்ன பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னது? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? நீ என்னால உனக்கு இனி ஒரு நாள் தான அசிங்கம். உன்னால எனக்கு தினம் தினம் அசிங்கம் தெரியுமா? என்ன மாதிரி மாடர்னா இருக்கிற பொண்ணுக்கு யாராவது மல்லிகான்னு பேர் வைப்பாங்களா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்க அக்கா தம்பி பாசத்தை காட்ட நான் தான் கிடைச்சேனா? என்னடா அன்னைக்கு நீ ஓகே சொன்னால தான பேர் வச்ச? எதுக்கு ஓகே சொன்ன? ஹா ஹட்ட மாட்டர் படமசிதர் ஏதின் உசுக்கா சூஹின் காயா. ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறீங்களா? சொல்ல. இது என்னம்மா? பனானா. இது கிரேப்ஸ். இது முட்டை. இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ் முட்டை. இங்கிலீஷ் முட்டையா? உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. மிஸ் மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ் காக்கா மல்லிகான்னு வச்சுக்கலாம்க்கா. நல்லா இருக்காதுரா. ஆ, உங்க அப்பா வச்ச பேர் ஐஸ்வர்யா வேணுமா இல்ல மாமா வச்ச பேர் மல்லிகா வேணுமா? மல்லிகா. அன்னைக்கு சாக்லேட்டை காட்டி ஏமாத்திட்டடா. நீ செஞ்சது தப்புடா. பாவம் என் பொண்ணு. ஒழுங்கா கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. ஓகே. இப்போ சாக்லேட் கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. சரி, வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. பேசுனே, நீ சொன்னா தான் ஏதாவது பண்ண முடியும். ஆறடிக்கு மேல இருப்போம். வெயிட்டு 70-80 இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா. கண்ணு கண்ணு இத வச்சு என்ன கண்டுபிடிக்கிறது? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் எடுக்க சார். அடைச்சு வச்சிருந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது கட்டிட்டு இருக்க பில்டிங்ல இருந்து பாடி எடுத்திருக்காங்களான்னு விசாரிங்க. ஹலோ, யார் யார்? விடுங்க. என்னங்க என்ன இது? என்னங்க இது? பொண்ணுங்க யூஸ் பண்றது. வாசத்துல என்னடி பொண்ணுங்க யூஸ் பண்றது, பசங்க யூஸ் பண்றதுன்னு? பாய்ஸ் யூஸ் பண்றது गर्ल्स அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல். गर्ल्स யூஸ் பண்றது பாய்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல் இருக்கும்டா. அடிப்பாவீங்களா? அப்ப நீங்க ஸ்ப்ரே அடிக்கிறதே பசங்கள அட்ராக்ட் பண்றதானா? இது தெரியாம போச்சே. ஹலோ. இந்தா உனக்கு தான். ஹலோ. ஆ, இப்போதான் நைஸா பேசி புறப்பட வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க,
இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, பாலுக்கு பிரச்சனை, புரியுதா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். ஏய் வா, இங்கே எதுக்கடி கூட்டு வர? சொல்கிறேன் வா. ஹாய். ஹாய். ஹாய், உட்காரு. சொல்லு. அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லு. விளையாடுறீங்களா? நாங்கள் விளையாடல, நீ தான். லவ் இல்லாமல் தான் உங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்தியா? எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருக்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ரெண்டு பேரும் போய் சைன் போட்டிருக்கீங்க, ஒன்றும் ஆட்டோவில் சுற்றிருக்கீங்க, ஆ அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனால் ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். ஓகே. இப்படி விடாம 50 அடிச்சிட்ட, ஐ லவ் யூ சொல்றேன். இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அவ்வளவுதானே? ஐ'ல் டு இட். ஒரு ட்ரையல் பாத்துக்கிறேன். ஓகே. நான் ரெடி. லவ்ல 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 விழுந்துட்டேன், எங்க அவளை கவலை 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 மறந்துட்டேன், அவளை 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 நினைச்சிட்டேன், இப்ப பகல 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 இரவ தொலைச்சிட்டேன், வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன், அன்னையில இருந்து நான் என்னென்னப்போ ஆனே ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே போனேனே போனேனே எங்கேயோ போனேனே. நீ செல்ல போல கொடுக்கல, ஒரு நதி போல இருக்கன்னு எண்ண முடியல, நீ நடந்தாலே கடல் போல கூட்டம் தெருவுல, இங்க பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உம்முக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தான் போல, என் காதல் சொல்ல வச்சிட்டா, என்ன மீனாக துள்ள வச்சிட்டா, என்னாச்சோ காட்டுற ஒரு எறும்பாக
சிறு சாத்தா காதல் தெரியுது, அது யானை போல சில நேரம் மாறி மிதிக்குது. ஏழும் படஞ்சா மாவு கட்டு போட்டு திருத்த முடியும், இதயத்துக்கு மருந்து போட காதலுக்கு தெரியும். தலைமேல வாட ஓரசம் தலைகீழ எல்லாம் தெரியும். யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. போங்க போங்க, சொன்னா கேக்குறீங்களா? போங்க எல்லாம் வெளியே போங்க. உன் கை கால் வாயை கட்டி போட்டு இருந்தா எப்படா கொலை பண்ண முடியும்? படூர் ஜெயினாஷியான்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல வாட்ச்மேனை கொலை பண்ணியிருக்கேன். நீ குத்தின கம்பியில உன் கைரக தெளிவா இருக்கு. எங்க பாணியில விசாரிச்சாதான் நீ உண்மையை சொல்லுவ. வா. கதாண்டா என்ன பீத்தண்ணிய குடிக்க வச்சான். நம்பர் சொல்றேன் கரெக்டா பாத்துக்க. 0000 0000 7 3 8 9 3 4. Thank you.
ஹலோ சொல்லுங்க. நீங்க கொடுத்தது ஒரு அக்கௌண்ட் நம்பர். என்ன பேங்க், எந்த பிரான்ச்னு கொஞ்ச நேரத்தில் விசாரிச்சு சொல்றேன். சிட்டி யூனியன் பேங்க், திருவான்மியூர் பிரான்ச். ஓகே சார், பாப்போம். ஆ அண்ணா, இந்த அக்கௌண்ட் நம்பர் பொண்ணோடு, பேர் மாலினி. ஃபோன் நம்பர் 9943658410. ஹலோ. ஹலோ குணா, நான் மாலினியோட அம்மா பேசுறேன். அவ போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா கொஞ்சம் கூட. அவ இங்க இல்லையே. இல்லையா? என்னாச்சு? அவ இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. நான் பாக்குறேன் ஆண்டி. எனங்க இவ்வளவு நேரம் ஆயும் இன்னும் வரல அவ? பயமா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பார்க்க கூடாதா? சரி. ஹலோ. ஹலோ, நான் மாலினி அம்மா பேசுறேம்மா. ஆ சொல்லுங்கம்மா. மாலினி அங்க வந்தாளா? இல்லையே. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னம்மா? குணா அனுப்பி எல்லா இடத்துலயும் தேட சொல்லிருக்கேன். அவன் வந்துடட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னப்பா ஆச்சு? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. உங்க பொண்ணு யாரையா லவ் பண்றாங்களா? ஆமா சார், தோ அவரதான் லவ் பண்றா. ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரியும். வேற யாராவது சந்தேகப்படும்படியான எதிரிங்க? எங்களுக்கு அப்படி யாரும் எதிரிங்க இல்லை சார். உங்க பொண்ணுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர்ஸ்? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பொண்ணு உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நினைக்கிறதெல்லாம் சரி. பொண்ணை காணும், போலீஸ் கேஸ்னு வந்துட்டா, இதெல்லாம் தான் காரணம். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். இன்னைக்கு இருக்கிற எந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்க பொண்ணுங்களை பத்தியோ பசங்களை பத்தியோ எதுவும் தெரியறதில்ல. எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஆனால் பார்க்கில், பீச்சில், பஸ்ஸில் ஒட்டிக்கிட்டும் உரசிக்கிட்டும் இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களையும் யார்? இன்றைக்கி நம்பிக்கை துரோகமே வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. நாங்கள் அவ்வளோ கேஸை பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் பொண்ணை வேறு யாராவது லவ் பண்ணலாம், பண்ணியிருக்கலாம். அக்கம் பக்கம் காலேஜ்னு விசாரித்து பாருங்கள். அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார். நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும் போது மாலினி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணான். அப்போலேருந்தே லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு இவனை கண்டுக்கவே கண்டுக்காது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்காக தான் இங்கேயே எம்இ ஜாயின் பண்ணான். அந்த லாஸ்ட் ரூம் தான் சார். யார்? ஹாய்டா. ஹாய்டா வினோத். அவன் இங்கே வெளியே போயிருக்கான். எதை பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு கால் பண்றேன் சார். பட் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் தில்லான ஆள் கிடையாது. சொல்றாளா? சொல்ல மாட்டா? சொல்ல மாட்டா? அக்கௌண்ட்டில் 1800 போட்டிருக்கான். வெறும் கையெழுத்து மட்டும் தான் இருக்கு. ஃபோன் நம்பர் அட்ரஸ் எதுவும் எழுதலை.
என்ன அடிக்காதீங்கண்ணா, என்ன அடிக்கிறீங்க? நான் ஒன்றும் பண்ணண்ணா, நான் சொல்கிறது கேளுங்கண்ணா. இவளோட அப்பா ஒரு சோப்பு வாங்கி, அண்ணன் தம்பிங்களாம் யாரும் கிடையாது. காலேஜில் விசாரிச்சு இவளை லவ் பண்ணுற பையனை இழுத்துட்டு வந்திருக்கோம். இத்தனை மாதிரி சொல்கிறது நான் இந்த பொண்ணு லவ் பண்றேன்னா, ஆனா பணம் இல்ல நான் போடலண்ணா, விட்டுருக்கண்ணா. ஐயோ அது நான் இல்லைண்ணா, என்ன பண்ண வருவான், கொண்டு தூக்கி போட்ட வருவானா? முட்டா பையன் பாடியத்துக்கு போறதுக்கு பார்க்கிங் லைட் போட்டுக்கலாம். ஹலோ போடா, அண்ணா பாடி போட்டோம்ல. சார் நீங்க தேடி வந்த வினோத், என்னடா சொல்ற? மாலினியை ஈஸ்வரன் தான் கடத்திருப்பான்னு தோணுது. அவ எதுக்குடா கிட்னாப் பண்ணனும்? அவன கிட்னாப் பண்ணதே நான் தான். என்ன உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல காந்தி நினைப்பா? அவருக்கு கூட சொந்த இருக்கா போராடுறதுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் இருந்தது. உனக்கு என்னடா? காந்திக்கு பர்சனல் மோட்டிவ் இருந்தது. ஆனால் வாஞ்சிநாதன், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுக்கெல்லாம் பர்சனல் மோட்டிவ் இல்லை. எல்லாம் நாட்டு மேலே இருந்த அக்கறை தான். சரி, அப்படின்னா அவங்க உன்னதான ஏதாவது பண்ணணும், மாலினியை கிட்னாப் பண்ணணும். அதான் எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கு, என்ன செய்யறதுனே புரியல. மாலினியை ஒன் சைடாக லவ் பண்ண வினோத்தை நான் சந்தேகப்பட்டு விசாரிக்க போயிருந்தேன். அவனை இப்ப கொன்னுட்டான். கொலையா? யாரடா? ஈஸ்வரன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது. அவனை நான் எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் வினோதையும் கட்டி போட்டிருந்தது. மாலினியை லவ் பண்றவன் தான் அவனை கிட்னாப் பண்ணிருக்கணும்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு.
ஆனா எனக்கு பதிலா அவனை கொண்டுட்டான். ஏய், இது உன்னோட கெஸ்ஸிங். ஆமா, கெஸ்ஸிங் தான். இப்ப என்ன பண்ணலாம்? பசாம் போலீஸ் கிட்ட போயிடலாமா? போலீஸ் கிட்ட போனா இவனதான் முதல்ல பிடிச்சி உள்ள வைப்பாங்க. பரோல்ல வந்தவன ஆறு நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருந்திருக்கான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில போலீஸ் கிட்ட போனா வேலைக்காகாது. அவனும் ஏன் ரூட்டே ஃபாலோ பண்ணா அவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம கட்டி போட்டு வச்சிருப்பான். நான் அரெஸ்ட் ஆனா அவனை காப்பாத்த முடியாம போயிடும். கம்யூனிஸ்ட் கொடி கட்டியிருந்த கைத்தால தான் அந்த பாடியோட கை கால்லாம் கட்டி இருந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ் எங்கெங்க நடந்துச்சுன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஆ, சொல்றா. கம்யூனிஸ்ட் மீட்டிங் மூணு இடத்துல நடந்திருக்கு. ஆவடி, போரூர், எண்ணூர். ஆவடி, போரூர், எண்ணூர். நான் அவனை ஏற்கனவே எண்ணூரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்குறேன். என்னண்ணே தண்ணியை அடிக்க மாட்டேங்கிறீங்க? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேறு எதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? அவனை கொல்ற வரைக்கும் என்னை மறக்கடிக்கிற எந்த சந்தோஷத்தையும் தொடமாட்டேன். நான் ஜெயிலில் இருந்த ஆறு வருஷத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்லை. ஆனா இந்த ஆறு நாள்ல சொல்லவே வெக்கமா இருக்குடா. இல்லனா இவளெல்லாம் விட்டு வச்சிருப்பனா? ரிலாக்ஸ் ஆக கூடாதுடா. என்னை வச்சு எப்படி எங்க அண்ணனை காலி பண்ணானோ அதே மாதிரி இவனை வச்சு அவனை காலி பண்ணும். சார், போலீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற கார் நம்பர் எல்லாம் தெரிஞ்சிருக்கான். அதனால உங்க எல்லாரும் இந்த வேன்ல வச்சுட்டு சொன்னாரு. சரி, எல்லாரும் வேண்ட இருங்க. போலீஸ் உங்க எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்றாங்களாம். அதனால உங்க எல்லார் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க அவளை தெரியும்
வந்ததோ அந்த வண்டி தான். மினிஸ்டர் கூட பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இன்னொரு 10 மினிட்ஸில். காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? சார், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம். உட்காருங்க. கண்டுபிடிச்சிடலாங்க, அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. அந்த எஸ்ஐ கிட்ட பேசுறேன், கேஸ்ல எந்த மோட்டிவேஷனும் இல்லைன்றதுனால கொஞ்சம் தடுமாறுறாங்க. சார், நீங்க கொஞ்சம் எப்படியாவது கவலைப்படாம போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. தேங்க்யூ. சார், உங்க தமிழ் லைன்ல இருக்காரு. ஹலோ அண்ணா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்களா? அது ஒண்ணு இல்லடா, நீ அந்த ரெண்டு போலீஸ்காரனுங்களை கொன்னதுனால உன்னை ஷூட் பண்ணி கொன்னே தெரியணுங்கிற வேலையில் இருக்காங்க. நீ 2-3 வருஷத்துக்கு எங்கேயாவது போயிடு. நான் வக்கீல் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடுறேன். நீ அரசியல்ல பெரியாளா வரணும் தானே நான் ரவுடியான கொலை பண்ண? இப்போ அவனால எல்லாம் போச்சு. என்ன வெங்கடேசன், வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்றாரு? எக்ஸ் லா மினிஸ்டர் ஒன்னும் சொல்ல சார். திருட்டு பைய, என்னெல்லாம் லா மினிஸ்டரா போட்டா எப்படியா நாடு உருப்படும்? கொஞ்சம் மரியாதையா? அது ரொம்பவே கொடுத்துருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் வரேன், காலையில 10 மணில இருந்து பாதுகாப்புக்காக ரெடி ஆகிறோம். நீ திரும்பினா சல்யூட், நின்னா சல்யூட், நடந்தா சல்யூட். ஓ பொண்டாட்டி கொடுத்துருப்பாங்களா இந்த மரியாதைய? நாங்கள எந்த விதத்துல உங்களுக்கு குறைஞ்சவங்க? ஆனா எதுக்கு அடிமை மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்கணும்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை கிடையாது.
ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதை கூட நீ தப்பு பண்ணாத வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம். தப்பு பண்ணி உள்ள வர்றவங்க வந்தவங்க எல்லாரும் அசிங்கப்பட்டதா ஆகணும். உன்னை தெரியுமா, உன்னை தில்லா அரெஸ்ட் பண்ணிட்டேனா, அதனால டிபார்ட்மெண்ட்லயும் மீடியாலயும் ஹீரோ எங்கிறாங்க. ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ஓ தம்பியை ஆறு நாள் தூக்கி உள்ள வச்சிருந்தானே, அவன் தான் ரியல் ஹீரோ. கேட்க கேட்க டென்ஷன் தான், தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. போலீஸ்காரன் கிட்ட தப்ப மறைக்கவே முடியாது. கண்டகாம இருக்கான்னா உன்னை பெரிய தப்பா பண்ண வச்சு பிடிக்க நினைக்கிறான் அர்த்தம். என்ன வெங்கடேசன் உங்களுதா? ஆ எத்தனை பணங்க சும்மா சொல்லுங்க. ரெண்டு சார். இந்த வழியில சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் பார்க்கலாம். என்ன கோவம் வருதா? அது வரும். கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த மாசமாவது சம்பளம் பாக்கி வச்சிருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ரெண்டு பேரை அடிச்சு கொன்னிருக்கான் தப்பா. இவனால லா காலேஜ்ல மூணு ஸ்டூடெண்ட் செத்துருக்காங்க. இவனுங்களுக்கு வேலை பாக்குற நீ வேற எப்படி கேக்குறது உன்னு? ஏய் எஸ் சார். நம்ம வெங்கடேசன் அந்த ரூம்ல லாக் பண்ணி வை. இவர் கூட யாருமே பேசக்கூடாது பார்க்க கூடாது. ஓகே சார். இந்த போன் நம்பர் நோட் பண்ண. 9962 9962 1210 1210 1010. இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லு. ஓகே சார். வெங்கடேசன் மொபைல வச்சுதான் அவனை பிடிக்கணும். இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவு. சொல்லுங்க. இவ்வளையா நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடியே நம்ம மேட்ரா கிண்டி ஸ்டேஷன் போயிருந்தப்ப இவ ஒருத்தன் கூட கேஸுக்கு வந்திருந்தா. நீங்க சொல்ற அடையாளம் அவனுக்கு ஒத்து போகுது. சொல்ல மாட்டேங்கிறாளே. அவன் மேல கேஸ் இருந்தா அங்க சைன் பண்ணிருப்பான்ல? பண்ணா. அட்ரஸ் எழுதியிருப்பான். அப்போ இந்த சைன் அவன் ஸ்டேஷன்ல போட சைன் ஒன்னா இருந்தா அவன் தான். ஆமா. சார் சொல்லுங்க சார். 4ஆம் தேதி நான் ஸ்டேஷன் வந்திருந்தப்ப ஒரு பொண்ணு பையனு கேஸ் விஷயமா வந்திருந்தாங்கல்ல, நம்ம மினிஸ்டர் தம்பி விஷயத்துல அவன் சம்பந்தப்பட்டிருப்பானு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் கையெழுத்தை வெரிஃபை பண்ணணும். இப்ப நான் ஸ்டேஷன் வரலாமா சார்? சார் ஒரு கேஸ் விஷயமா சேலத்துக்கு வந்திருக்கேன் சார். இப்ப அங்க டியூட்டில அன்பழகன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கொஞ்சம் நீதி நேர்மை நியாயம் பார்ப்பாரு, கொஞ்சம் சிக்கலாயிடும். வேணா சார், நாளைக்கு வந்துடுவேன் சார். நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் சார். அந்த ஆள் வர 2 நாள் ஆகுமா? ஆ சொல்லுங்க சார். அந்த ராமோட நம்பர்ல இருந்து சேலத்துக்கு கால் போயிருக்கு. 24 செகண்ட்ஸ் இப்ப பேசியிருக்கான்,
இமிடியட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஓகே. கன்ஃபார்மா நம்மளை தேடித்தான். வேன்ல போனா மாட்டிக்குவோம். இங்க இருந்து தனித்தனியா போயிட்டு அப்புறமா வெளியே அசம்பிள் ஆகிக்கலாம். அவன் நம்ம கிட்ட மாட்டுற வரைக்கும் இவன் சாவக்கூடாது. இவளை அது வரைக்கும் நம்ம கையை விட்டு போக கூடாது. இவளை தூக்கிட்டு அலைஞ்சா மாட்டிக்குவோம். இல்ல, இவளை எங்கதான் ஒளி வைக்கணும். ஆனா வரவனுங்க யாரும் கண்டுபிடிக்க கூடாது. Oh,
பயப்படாத மாலினி, நான் இருக்கேன். பயப்படல, நீ வந்துட்டல. இனிமே எனக்கு பயம் இல்லை. சத்தியமா நீ என்ன இவ்வளவு லவ் பண்ண தெரியாது. கடல் ஏழு மலை தாண்டி உனை தேடி
சார், இப்ப அந்த ராமோட நம்பர் அரௌண்ட் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில தான் இருக்கு. கிண்டியா? எஸ் சார். ஓகே. டேட் என்ன சொன்னீங்க? 4th. 4th-ஆ? ஒரே ஆள், சேம் சைன். சார், அட்ரஸ் குணசேகரன், குட்டி கிராமம். எக்ஸ் லா மினிஸ்டர் சதாசிவம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். நீங்களே ஷாக் ஆனா எப்படி? இன்னும் பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இது அந்த ஆள் இல்லை சார். நியூஸ் வந்தா கலாட்டா ஜாஸ்தியா இருக்கும். கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ் சார். முன்னாடியே எவனையாவது அரெஸ்ட் பண்ணோம்னா பண்ணிருங்க. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். போலீஸ்காரங்க அவளை கொண்டு தூக்கி போட்டா வருவான். காப்பாத்திரும் Huh?
நீ வெளிவன் எப்படி நம்புறது? எனக்கு அவ உயிர் வேணாம், உயிர் தான். விட மாட்டேன்.
இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணோம்னு தோணுச்சு? லா காலேஜில் நடந்த கலவரம், அதில் இறந்து போன மூணு பேரை பற்றி எனக்கு தெரிஞ்சு பேசுறது ரொம்ப கம்மி. எஃப்எம், டிவி, நியூஸ் பேப்பர் எல்லா மீடியாவும் இதை பற்றி பேசுனுச்சு. ஆனால் தப்பு செஞ்சவங்களை அது எந்த விதத்துலையும் பாதிக்கல. எல்லாருக்கும் ஆசை தான் தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணுன்னு. ஆனால் யார் தண்டனை கொடுக்கறது? ஒரு நார்த் இந்தியன் சொன்னார், இதெல்லாம் தட்டி கேட்குற அளவுக்கு தைரியமான, சமுதாயத்து மேலே அக்கறையுள்ள ஆள் நம்ம ஊரில் இல்லைன்னு. அது கேட்கும் போதே சுருன்னுச்சு. ஒரு அம்மா எஃப்எம்ல, இதெல்லாம் தட்டி கேட்காதவன் ஆம்பளையே இல்லை நாங்கள், ஏன் நான் அந்த ஆம்பளையாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் இந்த விஷயத்தால் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறையவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நோ பெயின் நோ கெயின். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணதில்லை, திரும்பி பண்ண வேணான்னு தெரியல, பட் பிடிச்சிருக்கு. ஈஸ்வரன் ஆறு நாள் அடைச்சி வச்சுருந்தீங்களே, அது தப்பு இல்லையா? சட்டப்படி பார்த்தா தப்பு தான், அதனால சட்டம் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுப்பேன். இந்த வழக்கில் தப்பி ஓடி ஈஸ்வரன் போலீஸ் ஆபீசர் அரவிந்தன் அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டதால் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் சதாசிவத்தின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழும்பியுள்ள நிலையில் போலீஸ் ஆபீசர் அரவிந்தன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது குறித்து சதாசிவத்தின் ஆதரவாளர்கள் இடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நம்ம கொன்னவனே இவன் கொன்னதா சொல்லி ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டு வெக்கம் இல்லாம இப்படி போஸ்ட் கொடுக்கறான்னு நினைக்கிறியா? இந்த ப்ரமோஷனை எனக்காக வாங்கிக்கல. இந்த அரவிந்தன் ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதிலிருந்து ரெண்டு போய் தான் சொல்லிருக்கான். ஒன்னு உனக்காக ஈஸ்வரனை என்கவுண்டர் பண்ணுன்னு சொன்னது, இன்னொன்னு மக்களுக்காக லா மினிஸ்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு சொன்னது. நான் இது பண்றேன்னா கவர்மெண்ட்ல எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா நீ பண்ண பாரு, தட்ஸ் ரியலி கிரேட். இன்னொரு விஷயம், உன்ன மாதிரி ஆள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய மீசையா வச்சுக்கலாம். லவ்ல 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 விழுந்துட்டேன், எங்க அவளை கவலை 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 மறந்துட்டேன், அவளை 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 நினைச்சிட்டேன், இப்ப பகல 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 இரவ தொலைச்சிட்டேன். வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன், அன்னையில இருந்து நான் என்னென்னப்போ ஆனே ஆனேனே ஆனேனே ஏதேதோ போல இருக்கன்னு சொல்ல முடியல, அடிசலையெல்லாம் ஒன்ன போல வாசம் கொடுக்கல, ஒரு நதி போல இருக்கன்னு எண்ண முடியல, நீ நடந்தாலே கடல் போல கூட்டம் தெருவுல, இங்க பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உம்முக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தான் போல, என் காதல் சொல்ல வச்சு